யபடபடூ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பூரிக்கு ஏற்ற பூரி மசாலாவை சூப்பராக செஞ்சிடலாங்க. அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 5 உருளைக்கிழங்க ஹாஃபாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதை ஊற்றிட்ட பிறகு நல்ல ஒரு 4-5 விசில் வர்ற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகலைன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இது வந்துட்டோம். இன்னொரு வாணல் எடுத்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து இதில் கடலைப்பருப்பை சேர்த்துப்பாங்க தாளிக்கிறதுக்கு. நீங்கள் வேணும்னா அதையும் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு சேர்க்கலை. இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு கலர் ஆன பிறகு நம்ம இதில் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம். பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகா வந்து இதில் சேர்த்துருக்கேன். நான் ரொம்ப லைட்டாக தான் ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா காரமாக வேணும்னா ஃபுல்லாக பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை வந்து நறுக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டேன். இது நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை, கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா இதுக்குள்ள வதக்கிக்கலாம். கடைசியாக வந்து உருளைக்கிழங்க மசிச்சு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக வந்து இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் அதிலே ஆட் பண்ணி கட் பண்ணாலும் அது நல்லா வந்து வெந்திருந்ததுன்னா கட் ஆகிடும். ஸோ இதை வந்து கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அவங்கவுங்க கன்சிஸ்டன்சி பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு வேணும்னா சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கி வச்சிங்கன்னா நம்மளோட பூரி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ.